அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத், எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் இந்த வகைப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து ஜனாசாவுடைய சட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்தில் ஜனாசாவுடைய சட்டங்களில் வந்து ஒருவர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னால் அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொடுப்பது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. ஒருவர் மவுத்தாகி போயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் வந்து பிரித்து கொடுக்கப்படும்ங்கிறது இஸ்லாமிய சட்டம். சமூக நடைமுறை என்பது ஒன்றிருக்குது, இஸ்லாமிய சட்டம் என்பது ஒன்றிருக்குது. நாங்கள் இஸ்லாமிய சட்டத்தை தான் பார்க்கணும், கடைபிடிக்கணும். சமூகத்தில் என்ன நடைமுறை இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சமூக நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இஸ்லாத்திர சட்டத்தை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது. அப்போ ஒரு மனிதர் மரணிச்சிட்டாருண்டா அவரோட சொத்துக்களை வந்து எப்படி நாம் பிரித்து கொள்வது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மிக தெளிவான ஒரு சட்டம். அப்போ சொத்துக்களை வந்து வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்கறதாக இருந்தால் அந்த வாரிசுகளுக்கு வந்து சொத்துக்கள் வந்து எப்படி பிரித்து கொடுக்கப்படணும், அதில் சட்டங்கள் என்ன, இஸ்லாம் அது சம்பந்தமாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு மனிதர் மௌத்தாகிறதுக்கு முன்னால் வசியத்து செய்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. வசியத்து செய்கிறது, உயில் எழுதி வைக்கிறதும்பாங்க. இந்த வசியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உசுரோடு இருக்கும்போது தான் வசியத்தை செய்ய இயலும். மௌத்தா போன பிறகு செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ உசுரோடு இருக்கிற நேரத்தில் ஒருவர் வசியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த வசியத்தை வந்து என்னோட மூத்த பிள்ளைக்கு இந்த இடத்த கொடுத்துருங்க, இளைய மகளுக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்க, நடுமகனுக்கு வந்து கடையை கொடுத்துருங்க, இந்த இடத்துல இன்ன ஹானி இருக்குது அதை அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு வாரிசுகளுக்கு வசியத்தை செய்யலாது. வாரிசுகளுங்கிறவங்க மௌத்தா போனவருடைய சொத்தில் பங்குதாரர்கள், அவங்களுக்கு வசியத்தை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வரப்போகிற சொத்து அது, அதை யாரும் தடுக்க இயலாது. அப்போ இவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி வசியத்துன்றது வந்து வாரிசுகளுக்கு செய்கிறதுக்கு அனுமதி இல்லை. பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறது, என்னோடய மனைவி இருப்பா இல்லைன்னா தாய் தகப்பன் இருப்பாங்க, பொம்பளை மௌத்தா போனால் கணவன் இருப்பார், அவங்களோட உமா பாப்பா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, இவங்களுக்கு இதை இதை கொடுத்துருங்க அப்படின்னு மௌத்தாகிறவர் தண்ட வாரிசுகளாக உசுரோடு இருக்கிறவங்களுக்கு வசியத்து செய்யவே இயலாது. மரண சாசனம்ங்கிறது அது. அப்போ யாருக்கு வசியத்து செய்யலாமுண்டா, அவங்க தண்ட வாரிசுகளாக யாரெல்லாம் வரமாட்டாங்களோ, வாரிசுகள் அல்லாதவங்களுக்கு தான் வசியத்து செய்கிறதுக்கு உயில் எழுதி வைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. தண்ட மனைவி, தன்னுடைய கணவன், தண்ட பிள்ளைகள், அந்த மௌத்தாகிற வர்ற உம்மா பாப்பா, இவங்க தான் ஒரு மனிதருடைய வாரிசுகள். யார் யார்? தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவன், அவங்களோட பிள்ளைகள், ஆம்பளைய பொம்பளைய மௌத்தாகிற வர்ற பிள்ளைகள், அடுத்தது அந்த மரணிக்கிறவர்ற உம்மா பாப்பா, இவங்க தான் அவருடைய வாரிசுகள். வேற யாரும் வாரிசு கிடையாது. இந்த மௌத்தாகிறவருக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னான், பிள்ளைகள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சகோதரன் மாதிரி இருக்காங்களா, சகோதரிகள் இருக்கிறாங்களான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் பிரித்து கொடுப்பாங்க. பிள்ளைகள் இருந்துட்டாங்கன்னா கூட பிறந்தவனுக்கு ஒரு பங்கு, தாத்தா ஒரு பங்கு, மாமா ஒரு பங்கு, மச்சானுக்கு ஒரு பங்கு, அது இஸ்லாத்தில் கிடையாது. அந்த சட்டம் பிள்ளைகளுக்கு தான் முதல்ல நீங்கள் கொடுக்கணும், அடுத்தது உன் மனைவிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம்.
மனைவிமார்கள் நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கு ஒரு பங்கு எடுத்து நாலா பங்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அனிஸ்லாம். அப்போ வசியத்து என்பது தண்ட மௌத்தாகிறவருடைய வாரிசுகளாக உசுரோடு யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு செய்யணுமே, அவங்களுக்கு செய்ய இயலாது. அவங்க அல்லாத மற்றவர்களுக்குத்தான் வசியத்து செய்யலாம். பொதுப்பணிக்காக ஒரு வசியத்தை செய்யலாம், பள்ளி வாசலுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு செய்யலாம், ஒரு பாடசாலைக்கு இப்படி கொடுத்துருங்க என்று வசியத்தை செய்யலாம். கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகையை நீங்கள் கொடுத்துருங்க, இல்லாட்டி ஒரு ஊட்ட கட்டி கொடுத்துருங்க. இப்படின்னு பொதுப்பணிகளுக்கு நல்ல விஷயங்களுக்கு ஒரு மனிதர் வசியத்தை செய்யலாம். அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. அந்த வசியத்து செய்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பொருள் வசதி இருந்து அவர் வந்து அந்த வசியத்தை உயில எழுதி வச்சுட்டு மௌத்தாகாமல் அவர் வந்து ரெண்டு இரவுகளை கழிக்கிறது வந்து கூடாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். வசியத்து செய்கிறதுக்கு அவர்கிட்ட வசதி இருக்குது, வாரிசுகளுக்கு கொடுக்கறதுக்கும் வசதி இருக்குது, மேல்மிச்சமான சொத்து. அப்போ அவர் வந்து என்ன செய்யணும்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் வரக்கூடிய செய்தி, எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் வசியத்து செய்யத்தக்க பொருள் அவரிடம் இருந்தால் அதை எழுதி கொள்ளாமல் இரண்டு இரவுகள் கழியக்கூடாது அப்படிங்கிறாங்க ரசூல்லா. அப்போ வசதி இருந்து அதை ரெண்டு இரவைக்கு மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வச்சு கொண்டு காலந்தாழ்த்தக்கூடாது, எழுதி வச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. வசியத்தை வாயில் சொன்னால் சில நேரம் மௌத்தா போன பிறகு யாருக்கும் தெரியாமலும் போயிடலாம், மறந்துடலாம், அல்லது யாராச்சும் வசியத்து செஞ்சதை மறைச்சிடலாம், சொத்து அவங்களுக்கு போக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இவர் என்ன பண்ணணும்டா? அதை உயில் எழுதணும், மரண சாசனம் எழுதணும். எழுதி நான் மௌத்தா போனதுக்கு பிறகு இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு அவர் எழுதி வச்சுட்டு மௌத்தாகணும். அவர் எழுதி வைக்கிறதுக்கு சொத்து இருக்கணும், அந்த சொத்து இருந்தால் தான் எழுதி வச்சுட்டு மௌத்தாகிறது, அவருக்கு அது கடமை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் கட்டாய கடமை கிடையாது, இது கட்டாயம் வசியத்து செஞ்சுட்டு தான் நீ மௌத்தாகணும்ன்றது மார்க்கம் இல்லை, கட்டாய கடமை கிடையாது. விரும்பினா வசியத்து செய்யலாம், விரும்பலைன்னா சொத்துக்களை தன்னுடைய உறவுகளுக்கு வாரிசுகளுக்கு விட்டு போட்டு போகலாம். வசியத்து என்பது அவர் விரும்பி செய்கிறது, நான் தர்மம் செய்யணும் அதுக்கு தான் வசியத்து. தர்மம் செய்கிறதுக்கு அவர் விரும்பலை அப்போ வசியத்து கிடையாது, அந்த சாப்டர் இல்லை. ஆனால் அவர் வந்து வசியத்து செய்யும்போது தன்னுடைய வாரிசுகள் பாதிக்கப்படாத வகையில் வசியத்து செய்யணும். அந்த வாரிசுகள் வந்து கையேந்திர நிலையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தண்ட சொத்தை எல்லாம் வந்து வசியத்தின் பேரில் நல்ல பணிக்கு நான் கொடுத்துட்டேன்னுண்டு, எல்லாத்தையும் பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு, எல்லாத்தையும் பொதுப்பணிக்கு கொடுத்துட்டு வாரிசுகள் எங்கே போவாங்க? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த வசியத்து விஷயத்தில் நீங்கள் வந்து எல்லா சொத்துகளையும் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, வசியத்து செஞ்சிடக்கூடாது. அதை வந்து எவ்வளோ நீங்கள் வசியத்து செய்யணுமுண்டா, ஒருத்தருக்கு சும்மா சாதாரணமாக ஒரு 3 லட்சம் ரூபா காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 3 லட்சம் காசு இருக்குது. அந்த 3 லட்சத்தில் 1/3 தான் வசியத்துக்குரியது. அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு தான் வசியத்து செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அந்த 1 கீழே எவ்வளவுனாலும் அவர் வசியத்து செஞ்சு கொள்ளலாம், 1 லட்சத்துக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்போ 1/3 தான் வசியத்துக்கு உரிய பகுதியாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர் வசியத்து செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டாருண்டா, கட்டாயமாக அவருடைய வாரிசுகள் உசுரோடு இருக்கிறவங்க அந்த வசியத்தை அவங்க நிறைவேற்றணும், இல்லாட்டி அவர் கடனாளி, குற்றவாளியாக மாறிடுவார் மௌத்தா போனவர். மிம்பாதி வசியத்தின் யூசாபிஹா அவுதை, அவர் வசியத்தாக எதை வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாரோ அந்த வசியத்தை அவர்கள் நிறைவேற்றிட்டு தான் அவரது சொத்தை பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறான் அல்லாஹு தாலா. அப்போ அவர் வசியத்து என்பது 1/3 மேலே செஞ்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 3 லட்சம் இருக்குது, 2 லட்சத்தை வசியத்துட்டாரு, 1 லட்சம் தான் பாக்கி. இப்போ 1 லட்சம் தான் அவருக்கு வசியத்து செய்ய அனுமதியினும் பொழுது 2 லட்சத்தை இவர் வசியத்து செஞ்சிட்டாரே, இப்போ கொடுக்காட்டி என்ன, குற்றவாளியே அப்படின்ற நிலைமை வந்தால் இஸ்லாம் அதை அங்கீகரிக்கல. நீ 2 லட்சம் வசியத்து பண்ணினாலும் உனக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லை, ஓண்ட சொத்தாக இருந்தாலும் நீ 1 லட்சத்துக்கு உள்ளே தான் வசியத்து பண்ணலாம்னு கேன்சல் பண்ணிடும். அப்போ அதை எப்படி எடுத்து பிரித்து கொடுப்பாங்கண்டா, பிரிக்கிறவங்க அவர் 2 லட்சம் உண்டாலும் 1 லட்சம் உண்டு எடுத்துக்கொண்டு அதை கிளைம் பண்ணுவாங்க, அதை வசியத்துக்குண்டு என்ன செஞ்சாரோ அதை கொடுத்து போட்டு
200,000 எடுத்து வாரிசுகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களோட கடைசி ஹஜ்ஜி, அவர் செஞ்ச ஒரு ஹஜ்ஜி தான் அந்த கடைசி ஹஜ்ஜி நேரத்தில் ரசூலுல்லாஹ் இவரை நோய் விசாரிக்க போகிறாங்க. சாத் இப்னு அபி வக்காஸ் கடுமையான நோயில் வந்து மரணப்படுக்கையில் கிடக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் அவரை போய் நோய் விசாரிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கடுமையான நோய் ஏற்பட்டிருக்குது. நான் வந்து நிறைய செல்வத்தோடு இருக்கிறேன், தாராளமான செல்வம் காசு பணம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறா. ஏண்ட சொத்தில் நான் பாதியை வசியத்து செஞ்சிடவா அப்படிங்கிறாங்க. 3/2 வந்து வசியத்து செய்யவா, மக்களுக்கு வந்து தர்மமாக கொடுக்க சொல்லவான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, 3/2 கூடாது, 3/2 நீ வசியத்து செய்யாத, 1/3 வசியத்து செஞ்சிக்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸுலுஸ், 1/3 வசியத்து செய்வதும் வஸ்ஸுலுசு கசீர், அதிகம்தான், 1/3 கூட அதிகம்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ 1/3 குறைவாக செஞ்சிக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லி போட்டு சொன்னாங்க. காரணம் என்னண்டா, உன்ட வாரிசுகள், உன்ட பிள்ளைகள், உன்ட மனைவி, உன்னுடைய தாய் தகப்பன் இருந்தால் மற்றவங்கள்ட்ட போய் தண்டை தேவைக்கு கையேந்திர நிலையில் விட்டுட்டு போயிடாத, தன்னிறைவாக விட்டுட்டு போ, சொத்தை அவங்கள் பங்கு போட்டு வச்சு சந்தோஷமாக வாழட்டும்ன்ற ரசூலுல்லாஹ் காரணம் சொல்லிட்டு போனாங்க. அப்போ நான் பள்ளிவாசலுக்காக என்று சொல்லி என்ற சொத்தில் பாதியை கொடுக்கலாமாட்டா, அது கூடாது, அது இஸ்லாமிய சட்டத்தில் ஹராம். ஏன் இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளோட வாரிசு பாதிக்கப்பட்டுரும். பாடசாலைக்காக ஒரு காணியை கொடுக்க போகிறேன், பாடசாலைக்காக அப்படி கொடுத்தரண்டா அதுவும் கூடாது. அது வந்து அந்த மாதிரி செய்கிறது இஸ்லாமிய சட்டம், குர்ஆனுடைய வசனத்துக்கு முரண். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டத்தை சொல்லுமோட்டா அதற்கு நாம் கட்டுப்படணும். கட்டுப்படலைன்னு சொன்னால் அது வந்து நம்மளை நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போயிடும், நிரந்தரமான நரகத்துக்கு கொண்டு போயிடும். சொத்து பங்கீட்டில் முறைகேடாக நடந்தமென்றால், சொத்துக்கள் விஷயத்தில் வந்து நாம் பிரிக்கிற விஷயத்தில் முறைகேடாக நடந்தமென்றால், உசுரோடு இருக்கும்போதே பிரித்து கொடுத்துட்டமென்றால், அல்லது மௌத்தா போனதுக்கு பிறகு இந்த வசியத்துங்கிறதுல வந்து மோசடி செஞ்சுட்டு நம்மளோட வாரிசுகளை எல்லாம் கையேந்திர நிலையில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரென்றால், இது வந்து தில்கஹுதுல்லா, இது அல்லாஹ் வரம்புகள். வமை யாசில்லாஹ வரசூலஹு வயதஅத்தஹுதுதஹு, அல்லாஹ்வுடைய கட்டளையை, ரசூலுடைய கட்டளையை மீறி மாறு செய்து அல்லாஹ்வுடைய இந்த வரம்புகளை யாரு மீறி விடுகிறார்களோ, யுதுஹில்ஹு நாரா, அவரை நரகத்திலே நுழைவிக்க செய்வோம், அந்த நரகத்தில் ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமாக கிடப்பான் அப்படிங்கிறான். அப்போ சொத்து பங்கீடுங்கிறது நிரந்தரமான நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம், முறைகேடாக நடந்தான். அப்போ அதில் வந்து நாம் கவனமாக நடந்து கொள்ளணும். சொத்துக்களை வசியத்து செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது, அந்த வசியத்துக்கு தனக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்தால், சொத்து அதிகமாக இருந்தால் உயில் எழுதி வச்சுட்டு மௌத்தாகணும். அந்த உயில் எழுதி வச்சால் அவர் 1/3 அதிகமாகாமல் உயில் எழுதணும். அதிகமாகினால் அதை நிறைவேற்றக்கூடாது. அந்த உயிலை அவர்களுடைய அந்த மௌத்தா போனவருடைய வாரிசுகள் நிறைவேற்றணும். அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். இது இந்த ஜனாசாவுடைய சட்டங்களில் பிரதானமான ஒரு பகுதி, இந்த மரண சாசனம்ங்கிறது. ஆனால் அவர் மரண சாசனம் செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை. தண்ட வாரிசுகளுக்கு மரண சாசனம் வசியத்து செய்யவே கூடாது, செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அவருடைய சொத்துக்கு வாரிசுகளாக வர இருக்கிறாங்கிறதுனால. இந்த சட்டத்தை உங்களுடைய கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து வரக்கூடிய ஏனைய ஜனாசாவுடைய சட்டங்களை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பார்ப்போம். வாஹிர தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.